வண்டி எடுத்து தொடங்க குசு வந்தாலும் முதலே சொல்லிடணும் சொல்லிட்டேன். வணக்கம் மகளே, நீங்க பாத்துருக்கிறது சீசோர், நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம வ்ளாக் என்ன அப்படின்னா வந்து பாண்டிச்சேரி தான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நாளைக்கு ரிட்டர்ன் ஆயிடுறான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம். ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஃபேமிலியோட கிளம்பணும். ஸோ வ்ளாகாக பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நாள் வ்ளாக் பண்ணல. ஆஃப்டர் லாக்டவுன் யாருமே இங்கே வெளியே போகல ஃபேமிலியோட. ஸோ அப்படியே ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, நான் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அந்த பக்கத்தில் பெல்லாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அது எங்க அது சீப்பா இருக்கும். நாம் அது இப்போ பீசா சாப்பிடலாம் போய்கிட்டு இருக்கோம். எந்த ஷாப் ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். எங்கம்மா போகிறோம்? எங்க போறோம்? பீசா கடை. அதான் பீசா ஷாப் தான். அது எக்ஸ்டசியா? ஓ, நீ எந்த கடை வாங்கணும் கடையை பார்த்தாலும் உனக்கு தெரியும். எக்ஸ்டசி தான் இப்போ ஃபோன் பண்ணி கடை. ஏற்கனவே ஒரு தடவை வந்துக்கிறோம் இவரு கூட, மோகன் ஷா கூட. எவ்வளோ கடை இருக்குதுடா இவனுங்கள்ட்ட? அந்த ஃப்ரெஞ்சு உடைய அந்த ஆத்தன்டிக் போடுவாங்க, ஃப்ரெஞ்சு ஆத்தன்டிக். அங்கே போனோம்மா, அங்கே தான் போவோம். ஆத்தன்டிக் தான் போனோம். நார்மல் பீஸா தான் நம்ம ஊர்ல காசு கொடுத்தா கிடையாது. 99 ரூபாய்க்கு பீஸா கேக்குறானுங்க. பிரெஞ்ச் ஏரியாக்கு போடுவா? இல்ல, அவனே தான் அந்த எக்ஸ்ட்ரேசியா வந்து உட் ஃபயர் பீஸா தான். அவன் தான் நல்லா இருக்கும். ஆத்தன்டிக்னா போனா அந்த ஃப்ரெஷ் சீஸ்,
பிரெஞ்சு பீஸா இல்லாம இட்டாலியன் பக்கா இட்டாலியன் குசை என்ன வந்து பக்கா பீஸா உனக்கு சென்னை அந்த டோவோட சாஃப்ட் இருக்கா மேக்ஸிமம் பிரெஞ்சு தான் கிடைக்கும் ஒரு நிமிஷம் இருக்கு நேரம் அந்த நாலு மூணு ஜங்ஷன் நம்ம வந்து நின்று தெரியுமா அந்த ஜங்ஷன்ல போய் நிற்கும் சுத்தி சுத்தி அலையறோம் நம்ம ஊரை விட ரொம்ப மோசமா இருக்கு லாக்டவுன் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா மேக்ஸிமம் 9:30 சொல்லியிருக்காங்க நிறைய பீஸா ஷாப் போனோம் எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டு ஸோ ஃபைனலாக எக்ஸ்டசி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போய்கிட்டே இருக்கும் நான் கால் பண்ணியிருந்தேன் டைம் பண்ணலாமா டைம் முடிஞ்சிருச்சிங்களா ஓ பார்சல் பண்ணா என்ன ப்ரோ அது ஏதோ டைம் என்ன சொல்கிறான் நான் அதுதான் கால் பண்ண 9:30 லாஸ்ட் ஆகிட சொன்னேன் மணி ஆச்சு 9:00 ஆச்சு A few moments later நண்பர் ஒருத்தர் இந்த ஊரில் இருக்காரு அவர் வர சொல்லியிருக்கோம் அவர் வந்துட்டுருக்காரு அவர் பேர் ராஜராஜா என்னோடய கிளாஸ்மேட்டு ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அவரோட சேர்ந்து பீஸா சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெயிட்டிங் டு மீட் ஹிம் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு வந்துருச்சு இதெல்லாம் போட மாட்டேன் மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள விடுறா கடவுள் நீ நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார் எக்ஸ்டசியில் உண்மையிலே பீஸாலாம் சூப்பராக இருக்கும் அவங்கள்ட்ட நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் இருக்குது ஒரு மாடரேட்டாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் இருந்தால் வந்து நல்ல மாடரேட்டாக நல்ல ஒரு மீடியம் சைஸ் பீஸா சூப்பராக சாப்பிட்லாம் சிக்கன் ஹேம் வச்சிருக்காங்க சிக்கன் சாசேஜ் இருக்குது உண்மையிலே டேஸ்டியான பீஸாஸ் அங்கே கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸு ஆயில் அண்டு அது உண்டான அக்காமடிமெண்ட்ஸு டொமேட்டோ கெச்சப் ஸோ எல்லா அக்காமடிமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலே ஒரு நைஸ் டைனிங் எஃபெக்ட் இருக்கும் மைல்ட் லைட்டிங்கில் அண்டு உண்மையிலே அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பீஸா வந்து சாப்பிட்றாங்க ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ரியலி லவ் இட் அடுத்து என்ன வந்திருக்கு